ஸோ அந்த லா அந்த ப்ரீவியஸ் வீடியோ வந்து நான் போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோட ஸ்டார்டிங் வந்து இதில் நான் கண்டினியூ பண்ணுறேன். இப்போது என்னென்னா அந்த நம்ம இருக்கக்கூடிய கார்பரேஷன், அதாவது மாநகராட்சி பில்டிங்கில் வந்து நம்ம கொடுத்ததுக்கப்புறம் அவங்க வந்துட்டு இந்த ஃபார்மை வாங்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சில காலம் வச்சுருக்காங்க. நம்ம வந்து வருஷத்தில் 12 மாதத்தில் ஜனவரி டு ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் தான் இந்த ஃபார்ம் வந்து வாங்குகிறாங்க. இந்த ஃபார்ம் வந்து நம்ம ஃபில்லப் பண்ணி கொடுக்குறதா இருந்தால் நம்ம வந்து ஆகஸ்ட் மந்த்துக்குள்ளே நம்ம கொடுக்கணும். ஆகஸ்ட் மந்த்துக்கு மேலே பேசி அந்த ஃபார்ம் வந்து நம்மகிட்ட வாங்க மாட்டாங்க. ஸோ இந்த 8 மாதத்துக்குள்ளே தான் வந்து இந்த ப்ராசஸ்க்கான வந்து பேப்பர்ஸ் வந்து உள்ளே வாங்குறதும் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு கொடுப்பாங்க. ஸோ அப்படி நம்ம உள்ள ஃபார்ம் எல்லாம் ப்ராப்பராக கொடுத்ததுக்கப்புறம் தான் இந்த எல்பிஎஸ் சர்டிஃபிகேட்ஸ் வந்து நமக்கு கொடுப்பாங்க. ஆனால் இந்த எல்பிஎஸ் சர்டிஃபிகேட்ஸ் வாங்குறதுக்கு முன்னக்கூட்டி என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன பண்ண சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு 2000 ரூபா அவங்கள வந்து கொண்டுட்டு போயிட்டு அந்த இப்போ உங்களோட டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு கட்டிட சங்க தொழிலாளர் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கட்டிட நம்ம இன்ஜினியர்ஸ்னு சொல்லி ஒரு தனி ஒரு ஒரு கூட்டமைப்பு மாதிரி வச்சுருப்பாங்க. அவங்கக்கிட்ட போய் நீங்கள் அந்த 2000 ரூபா கொடுத்து நீங்கள் வந்துட்டு பில்டிங் லைசன்ஸ் வந்து எப்படி போடணும் அப்படிங்கிறதுக்கான அந்த வரைபடம் எப்படி நீங்கள் போடணும், அதாவது கார்பரேஷன் பிளானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிமிட் இருக்குது. அதாவது நீங்கள் ஒரு பில்டிங் கட்ட போகிறீங்க அப்படின்னா ஃப்ரண்டில் வந்து 4 ஃபீட் விடணும், சைடில் வந்து 5 ஃபீட் விடணும் அப்படிங்கிற மாதிரி லிமிட் இருக்குது. ஸோ இந்த லிமிட்டுக்கு வந்துட்டு நீங்கள் பண்ணணும், அதுக்கான புக் டீட்டெயில்ஸ் நீங்கள் கண்டிப்பான முறையில் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி 2000 ரூபா அவங்கள கெட்ட வச்சுட்டு அந்த புக்ஸை கொடுப்பாங்க. ஸோ அந்த புக்ஸை வச்சுட்டு தான் நீங்கள் வந்துட்டு வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போது அந்த ப்ராசஸ் வந்து போய்கிட்டு இருக்கும் வந்துட்டு சப்போஸ் உங்களுக்கு வந்து அது வரைக்கும் உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க, அந்த எல்பிஎஸ் சர்டிஃபிகேட்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. இப்போ இந்த எல்பிஎஸ் சர்டிஃபிகேட்ஸ் வந்து இப்படி உங்களுக்கு டைம் லேட் ஆகும்போது என்ன ஆகும்னா, 6 மாதத்தை தாண்டிட்டு அப்படின்னா 6 to 12 மாதம், அதாவது நமக்கு வந்துட்டு ஜூன் முடிஞ்சு ஜூலை ஆகஸ்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சுனால என்ன ஆகும்னா நெக்ஸ்ட்டு 6 மந்த்ஸ் வந்துடும். இப்போ நீங்கள் ஃபார்மை போய் எல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணிட்டோங்கிற மாதிரி நினச்சி நீங்கள் போய் உள்ளே கொடுப்பீங்க. ஆனால் வந்து தம்பி இந்த வருஷத்துக்கான நீங்கள் டேக்ஸ் கட்டலை, இந்த அதாவது வருஷத்தில் உள்ள செகண்ட் ஹாஃபுக்கு வந்து நீங்கள் டேக்ஸ் கட்டலை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி சொன்னது தான் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஹாஃப்க்கான பேமெண்ட் வந்து நான் கட்டியிருக்கேன். செகண்ட் ஹாஃப்க்கான பேமெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 125 ரூபா. இது வந்து இப்போ ஹைக்கான ரேட்டு. நான் ரீசெண்டாக இப்போ கட்டின அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 165 ரூபா நான் கொடுத்து கட்டியிருக்கேன். ஸோ இந்த ரெண்டும் கட்டி முடிச்சதுக்கப்புறம் திருப்பியும் சரி ஓகே நம்மளோட ப்ராசஸ் முடிஞ்சிச்சுன்னு நினச்சி நம்ம உள்ளே கொடுக்கும்போது இப்போது கடைசியாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எல்பிஎஸ் சர்டிஃபிகேட்ஸுக்கு ரெனியூவல் பண்ணுறது வந்து இதுக்கு முன்னக்கூட்டி இருந்தது வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எவ்ரி 6 மந்த்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெனியூவல் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ரெனியூவல் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போது 6 மாதத்துக்கு ரெனியூவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம செலவு பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 500 to 600 வரைக்கும் தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ புதுசாக அப்ளை பண்ணுறவங்களும் சரி, பழைய ஆல்ரெடி நம்ம எல்பிஎஸ் சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா 5 இயர்ஸ்க்கு ஒரு தடவை ரினியூவல் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கான அமௌண்ட் என்னென்னா 5000 ரூபாயிலேருந்து 6000 ரூபா வரைக்கும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த அமௌண்ட்டை நீங்கள் கட்டினா தான் எல்பிஎஸ் சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போ புதுசாக ஒன்று நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் வந்து அறிவிச்சிருக்கு. ஸோ இந்த ப்ராசஸ் படி தான் இனிமேல் போகும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க ஸ்ட்ரிக்டானா. இப்போது நம்மளோட இது வந்து என்னோடய மாவட்டத்தில் நான் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம். ஸோ இதை இந்த ப்ராசஸ்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இப்போ வரைக்கும் அந்த எல்பிஎஸ் சர்டிஃபிகேட்ஸ் வந்து நான் வாங்கலை. பட் ஆனால் இதுக்கான வேலையில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 1 இயராகவே இருந்துகிட்ருக்கேன். ஸோ இப்போது இவ்வளவும் நான் வந்து பார்த்திங்கன்னா எந்தவித பைசாவும் கொடுக்காமல் நான் மூவ் பண்ணுது. சப்போஸ் இப்போ உங்களுக்கு பொலிட்டிக்கல் சப்போஸ் யாராவது ஒருத்தங்க இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்க மூலமாக தாராளமாக மூவ் பண்ணுங்கள். பண்ணி உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பெட்டர் தான், சரிங்களா. ஸோ எல்பிஎஸ் சர்டிஃபிகேட்ஸ் வாங்கக்கூடிய ப்ரொசீஜர் இதில் தெளிவாக சொல்லியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோஸ் வந்துட்டு எல்பிஎஸ் சர்டிஃபிகேட்ஸ் வாங்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிற மாதிரி நான் கண்டிப்பாக நம்புகிறேன். ஸோ இந்த சர்டிஃபிகேட்ஸை வந்துட்டு நீங்கள் சப்போஸ் எப்படி வாங்குறீங்க, சப்போஸ் வாங்கினவங்க இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நான் இந்த மாதிரி இதில் வாங்கினேன், ஸோ இந்த மாதிரி நீங்கள் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட வேண்டாம், ஸோ இந்த வேலை போங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எதாவது ரூட் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்த அத்தனை நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். ஸோ உங்களோட எல்பிஎஸ் சர்டிஃபிகேட் வாங்கணும்னு நினைக்கக்கூடிய அத்தனை ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அந்த வீடியோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஸோ இது வந்து கடைசியாக ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், இது வந்து என்னோட டிஸ்ட்ரிக்டில் நான் ஃபேஸ் பண்ணது. ஸோ இது இதே மாதிரி தான் எல்லா டிஸ்ட்ரிக்டும் இருக்குங்கிறத நான் சொல்ல வரல, பட் இந்த ப்ரொசீஜரில் தான் பேப்பர்ஸ் எல்லாம் பாஸ் ஆகும். ஸோ பேப்பர்ஸ் பாஸ் ஆகிறதுல வந்து எந்த வித மாற்றமும் இருக்காது. ஸோ அந்த பேப்பர்ஸ் பாஸ் ஆகக்கூடிய வந்து ரூட் வந்து நான் சொல்லிட்டேன். ஸோ இது மூலமாக நீங்கள் எல்பிஎஸ் சர்டிஃபிகேட்ஸ் வாங்க கண்டிப்பான முறையில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ எல்லோரும் எல்பிஎஸ் சர்டிஃபிகேட்ஸ் வாங்கி லைசன்ஸ் பில்டிங் சர்வியர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக என்னோடய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். கடைசி வரைக்கும் பார்த்த அத்தனை நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ.